بسم الله الرحمن الرحيم. அடுத்ததாக வருடத்தில் வரக்கூடிய ஸ்பெஷலான நோம்பு. வருடத்தில் வரக்கூடிய ஒரு முறை வரக்கூடிய, வாரத்தில் வரக்கூடிய ரெண்டு முறை திங்கள் வியாழன், மாதத்தில் வரக்கூடிய மூன்று முறை மூன்று நோம்பு, அது 13, 14, 15 ஒவ்வொரு மாதமும் வரும். வருடத்துக்கு ஒருக்காக வரக்கூடிய நோம்புகளை பொறுத்தவரையில் வந்து முஹர்ரம் மாதம் 10வது அன்றைக்கு பிடிக்கக்கூடிய நோம்பு. என்ன நோம்பு அது? என்ன நோம்பு? ஆசுரா நோம்பு. ஆசுரான்னு சொன்னால் அஷரா, முஹர்ரம் அஷரா, பிறை 10, அந்த 10வது தினத்தில் பிடிக்கிறதுக்காக ஆசுரான்னு சொல்கிறோம். இந்த ஆசூராடு நோம்பு பொறுத்தவரை நம்மளுக்கு தெரியும், நம்ம பெரும்பாலும் பிடிப்பாங்க. நம்ம வகுப்புக்கு வரக்கூடிய சவரில் பொறுத்தவரை பெரும்பாலும் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டமும் அந்த ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு ஃபிரௌன் அழிக்கப்பட்ட அந்த நாள் தான் அந்த பிறை 10, முஹர்ரம் பிறை 10 அந்த ஆசூரா தினம். இதில் வந்து யகூதிகள் பிடித்தார்கள். இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூசாவுடைய விஷயத்தில் நாங்கள் வந்து உங்களை விட உரிமைதாரர்கள் நாங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பிடித்துவிட்டு என்ன சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் இந்த நோம்ப அவங்க மாதிரியே பிடிச்சி அவங்கள பின்பற்ற மாதிரி ஆகுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லிக்கிறாங்க, நீங்கள் அவங்கள பின்பற்றாதீங்க, யகுதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க, யகுதிகள் மீசியை என்ன செய்வாங்க, வளர்ப்பாங்க, நீங்கள் மீசியை வளர்க்காதீங்க, மீசியை கத்துறீங்கன்றாங்க. சிலாக்கள் அப்படி சொல்கிறாங்க, இப்படி மறைச்சிக்கிறாங்க. ஏண்டா என்ன நடக்குது, அப்படி தான் நடக்குது. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன யகுதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க, என்ன சொன்னாங்க, மீசியை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, வளர்க்கா, யகுதிகள் வளர்ப்பாங்க, நீங்கள் வளர்க்காதீங்க, மீசியை கத்துறீங்க, தாடியை வெட்டுவாங்க, நீங்கள் தாடியை வளருங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யகுதிகளுக்கு ரெண்டு விஷயத்தை மாற்றம் செய்யணும், தாடியை வளர்க்கறது மட்டும் இல்லை, தாடியை வளர்க்கறது வந்து அவங்க வெட்டுறதுக்காக வேண்டியோ அவங்க வளர்க்கறதுக்காக தாடியை வளர்க்குறது சுண்ணத்து, மீசையும் கத்தரிக்கணும். இது சிலவங்களை எப்படி மீசை பெருசாக்கும் தாடி ஒன்றும் மீக்காது. அது என்னது, அது வேறு ஸ்டைல், அது என்ன அந்த ஸ்டைல், இந்த ஸ்டைல், அது சினிமா ஸ்டைல், அந்த ஸ்டைல், அது ரசூலுல்லாஹி ஸ்டைல் இல்லை. நினைச்சா இவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இவங்க நாளைய மறுபடியும் 15 நல்ல இடத்துல நான் இதை வந்து மிகவும் உருக்கமாக சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் நிறைய சொல்லிக்கிறோம், நாங்கள் வந்து இந்த 4 நான் இந்த 5வது வருஷம் இந்த ஹஃப்தி ஜாலியாத்தில் வந்து இந்த இந்த இதில் வந்து நாங்கள் நிறைய சொல்லிக்கிறோம் வந்து, நீங்கள் தாடியே வெக்கா முட்டானு பரவாயில்ல, அந்த வெக்கா முட்டாண்டா வெக்கா முட்டுறது நல்லமுன்னு சொல்ல வரல, ஆனால் இப்படி நீங்கள் என்ன செய்ய, யகூதிகளுக்கு ஒத்த தாடி வைக்காதீங்க. அதனால நீங்கள் உங்களோட பிரச்சனை வந்து டபுள் ஆகிடும், உங்களோட சிக்கல் வந்து டபுள் ஆகிடும். அப்போ அதே மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த இது என்ன இந்த ஆசூரா பிரச்சனை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நேரத்தை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க வந்து, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் என்ன செய்வேன், 9வது தினமும் நோம்பு வைப்பேன்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால் நான் 9வது தினமும் நோம்பு வைப்பேன்னு சொல்கிறாங்க. ஏன், அவங்களுக்கு மாற்றம் செய்யணும், அவங்கள மாதிரியே செய்ய முடியாது. இதை மட்டும் அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருந்தால் இந்த மீசை வளர்க்குறவங்க தாடி வளர்க்குறவங்க இது ஒரு ஆதாரம் பேத்திங்க. ரசூலுல்லாஹ் யகுதியில் மாதிரி நோம்பு பிடிச்சாங்களே, நம்மளோட யகுதியில் மாதிரி மீசை வைக்கலாம் இல்லை, தாடி அழிக்கலாம் இல்லை, வெட்டலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, வைக்கலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி வைக்கவே மாட்டாங்க அப்படின்டா. ஏன்னா இந்த மாதிரி ஆக்களுக்கு பேசுறதுக்கு இடமே வைக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அதனால சொல்லிட்டு போயிட்டாங்க, அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால் நான் 9 பிடிப்பேன்னு சொன்னேன். அந்த ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கலை. அப்படி சொன்னத்தால் என்ன செய்து, நாங்கள் 9 சேர்த்து பிடிக்கிறது ஆசீர்வாத தினத்தில் வந்து 9, 10 ஆகிய ரெண்டு தினங்களையும் பிடிக்கிறது வந்து சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க வந்து, அதாவது இந்த இந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு எடுத்து சம்பந்தமாக புகாரியில் பதிவு செய்யப்பட்ட 2006 இலக்கம், முஸ்லீமில் 1132 இலக்கங்கள்லாம் என்ன செய்யணும், ஆசீர்வாத தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு நோட்டுறாங்க, நோம்பு நோட்டுமாறு மக்களை ஆர்வப்படுத்தினாங்க என்ற அந்த செய்திகள் நாங்கள் பார்க்குறோம்.